அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் தி டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு சென்னை, டேட்டு பார்த்தீங்கன்னா 18/2/2020, நேற்றைய தினம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அதாவது போலீஸ் பர்சனல் வந்து வேரியஸ் பிஆர்எஸ்க்கு வந்து ரெகுலர் பேசிஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதான் சம்மந்தமான இது தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி போலீஸ் பர்சனல் அதாவது அவங்க பேர் கொடுத்துருக்காங்க யார் யாருன்னு, அப்புறம் ப்ரெசண்ட் சர்விங் பிளேஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த இடத்துல வந்து ப்ரெசண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அவங்கள எந்த இடத்துக்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க, போஸ்டர் டூன் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த பிஆர்எஸுக்கு அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ரெகுலர் பேசிஸில் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எல்லார் பேரையும் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே எஸ்ஐ தான். வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பிஆர்எஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அடுத்தது ஹெட் கான்ஸ்டபிள் பிசி அவங்களெலாம் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பிஆர்எஸ்க்கும் போட்டிருக்காங்க. இதில் என்ன ரெண்டாவது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்சர்ன்டு யூனிட் ஆஃபீஸர் வந்து ரெக்வஸ்ட் டு ரிலீவ் தி அபோ போலீஸ் பர்சனல் அதாவது அந்தந்த போலீஸ் பர்சனல் வந்து சீக்கிரமாக வந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து ரிலீவ் ஆகி இமீடியட்டாக அந்த பிஆர்எஸில் போய் ஜாயின் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கன்சர்ன்ட் இதில் போயிட்டு நீங்கள் சேரணும், இல்லைனா டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் வந்து எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக போயிடுவாங்க. அவ்வளோதான் நண்பா, காப்பி டூ வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.